நிகழ்ச்சியை அடுத்து நாம் இன்றைய நாளுக்காக சில பொதுவான விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம் என்ற ஒரு குறிப்பு இருக்கிறது. ஒற்றுமைக்கும் மனித ஒருமைப்பாட்டுக்கும் இடையில் அவ்வளவாக பெரிய வேறுபாடு இல்லை. ஆனாலும் சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினம் என்ற பெயரிலே ஒரு சர்வதேச தினம் ஒதுக்கப்பட்டிருப்பதனுடைய அவசியத்தை உணர்ந்து நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மனிதர்களிடத்தில் ஒருமைப்பாடு என்பது இருக்க வேண்டும். மனிதர்களிடத்திலே தனித்துவம் இருக்கிறது என்று நாம் கடந்த நிகழ்ச்சிகளின் போது உங்களுக்கு சொன்னோம். என்னிடம் இருக்கின்ற தனித்துவம் உங்களிடம் இல்லை, உங்களில் பலரிடம் இருக்கின்ற தனித்துவம் அவரவரிடம் இருக்கின்ற தனித்துவம் மற்றவர்களிடம் இல்லை என்று நாங்கள் பொதுவாக சொல்லியிருந்தோம் கடந்த நிகழ்ச்சிகளில். அப்படி இருந்த பொழுதிலும் ஒருமைப்பாடு என்பது தனித்துவமான விடயங்களை தவிர்த்து ஒற்றுமைப்பட்டு போக வேண்டிய அல்லது இனிமைகளோடு இசைந்து போகக்கூடிய அல்லது ஒத்துப்போகக்கூடிய அல்லது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய விடயங்களிலே நாம் ஒற்றுமையாக சேர்ந்து பங்காற்ற வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நாளாக, அல்லது அதற்கு எதிராக இருக்கின்ற காரணிகளை இனம் கண்டு அதை களைந்து ஒழிகின்ற ஒரு தினமாக இந்த சர்வதேச ஒருமைப்பாட்டு தினத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த சர்வதேச ஒருமைப்பாடு தினம் என்பது தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற போது அண்மையிலே ஒரு சமூக வலைத்தளத்திலே பார்த்த ஒரு அழகான செய்தி ஒன்று கண்டறியப்பட்டது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அது நிச்சயமாக இன்றைய தினத்துக்கு ஏற்புடையதாக இருக்கும், எல்லா இல்லங்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கும். இந்த நாங்கள் ராசி பலன்களை பார்க்கின்ற போது கணவன் மனைவிக்கிடையே இன்றைக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும், அல்லது அந்யோன்யம் சீர்குலையும் இருந்தால் அன்றைக்கு கணவனும் மனைவியும் அமைதியாக, அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கவும் என்று ராசி பலன்களின் போது ஆலோசனைகள் தரப்படுவதுண்டு. இந்த இல்லற வாழ்க்கை சிறப்பு என்பது இது ஒரு ஒரு கணவன் மனைவிக்கிடையில் ஒரு ஒருமைப்பாட்டுடனான வாழ்வியல் தேவை, வாழ்வியல் அனுபவம் எப்படி கட்டியமைக்கப்படலாம் என்பதற்கு பல ஆலோசனைகளை சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை மிக அழகாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது, சிறந்த எடுத்துக்காட்டோடு எழுதப்பட்டிருப்பதால் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பாலுடன் கலந்த நீர் போல இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒரு என்ன கலப்படமான ஒரு தன்மை எனது கணவன் மனைவியுடைய உறவுக்கு உதாரணமாக காட்டுகிறீர்களே என்று நீங்கள் எல்லோரும் யோசிக்கக்கூடும். ஒரு தூய உறவு அல்லவா இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையில்? அப்புறம் எனக்கு ஒரு கலப்படமான ஒன்றை உதாரணமாக காட்டுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அந்த பாலில் எவ்வளவுதான் தண்ணீரை கலந்தாலும் தண்ணீரை தனியே பிரித்து காட்டக்கூடும் பாலுக்கு இருப்பதில்லை. அதை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அந்த இவ்வளோதான் நீங்கள் பாலுக்குள்ளே தண்ணியை கலந்தாலும் தண்ணியை பிரித்து காட்டக்கூடிய தன்மை பாலுக்கு இல்லை. பாலை தனியை காட்டும் குணம் தண்ணீருக்கும் இல்லை. தண்ணீர் கலந்த பாலை அடுப்பில் வைக்கின்ற போது தண்ணீர் நீராவியாக பிரிந்து செல்ல அதை தாங்க முடியாத பால் கோபத்திலே பொங்கி எழுந்து அப்படி பொங்கி கொண்டு வரும். பால் காய்ச்சிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் பொங்கி வரும். ஏன் பொங்கி வருதுன்றா அந்த பாலுடன் கலந்திருக்கின்ற நீர் வெப்பத்தினால் ஆவியாகி அந்த பாலை விட்டு அகழுகின்ற போது அந்த பால் நீர் தன்னை விட்டு அகழுகின்றதை தாங்க முடியாது. அந்த பால் ஆத்திரத்திலே பொங்கி பிரவாகிப்பதாக தெரியும். பொங்கி வரும் பாலிலே சிறிது தண்ணீரை தெளிக்க, இப்போ பால் பொங்கி வருது. இப்போ நான் சிலவேளை பாலை அடுப்பில் காய்ச்ச வச்சு போட்டு சில பேர் என்ன செய்கிறது, ஃபோனில் மேலே கட்டுவோன்ருப்பேன், ஃபேஸ்புக் பார்த்துருக்கேன் அந்த பால் பொங்குறது தெரியாமல் பால் அப்படி பொங்கி வழிந்து அந்த வழிந்த பால் அந்த அடுப்பில் பட்டு அது கருப்பிடிச்சு ஒரு மனம் மணக்கு கேட்குதான், அடடா பால் வச்சனானு சொல்லி ஓடி போய் அடுப்பு கிட்டே வருது. உடனே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுக்கு மேலே தெளிப்பார். தெளித்த உடனே இந்த பொங்கி வரும் பாலை சிறிது தண்ணி தெளித்த தன்னை விட்டு சென்ற தண்ணி தன்னிடம் திரும்பியதும் பால் கோபம் தணிந்து பாத்திரத்திலே அடங்கும். இல்லை, இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு ஒரு விடயம். அந்த பாலில் தண்ணீர் கலப்பது, பாலை காய்ச்சுகின்ற போது பால் பொங்குறது, தண்ணி தெளிக்குகின்ற போது அந்த பொங்கி வருகின்ற பால் பாத்திரத்துக்குள் அடங்குவது, அதை எப்படி ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு இருக்க வேண்டும் என்பதை அழகாக உருவகப்படுத்தி காட்டுகிறார்கள் என்று பாருங்கள். ஒருவேளை அப்படி தண்ணீர் தெளிக்கப்படவில்லை எனில் பால் பொங்கி ஊற்றி அடுப்பையே அணைத்துவிடும். கணவனும் மனைவியும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி இருக்கும் வரையில்தான் குடும்பம் இன்னும் நெருப்பு அணையாமல் இருக்கும். இப்போ அந்த பாலும் தண்ணீரும் கலந்த அந்த உருவகத்தை எடுத்து பாருங்கள். அதை காய்ச்சுகின்ற போது பால் பொங்குறது ஏனென்று சொன்னால் அது மனைவி தன்னை விட்டு அகற்றப்படுகின்ற போது அல்லது அகலுகின்ற போது ஒரு கணவன் ஆத்திரத்திலே அல்லது கவரையிலே பொங்குவதாகும்.
பிறகு தண்ணி தெளிக்கின்ற போது போன மனைவி மீண்டும் தன்னோடு சேர வருகின்றதை எண்ணி அந்த பால் பொங்காமல் அப்படியே பாத்திரத்துக்குள் அடங்குது. அப்போ தண்ணீர் தெளிக்காமல் விட்டால் அந்த மனைவி மீண்டும் கணவனை வந்து சேராவிட்டால் இந்த பால் என்ன செய்யும் என்றால் பொங்கி அடுப்பை அணைச்சி நாசம் பண்ணி அந்த ஏரியாவே கலைபரம் செய்துவிடும் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு கணவன் மனைவி என்பது கணவனுக்குள் மனைவி அடங்கியிருப்பதும் மனைவிக்குள் கணவன் அடங்கியிருப்பதும். இங்கே உரிமை முறைகள் என்று எதுவும் இல்லை. ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி வாழுகின்ற போதும் இங்கே அடக்க முறை இல்லை, அனுசரித்து அடங்கி போகிறது. அடங்கி போகின்ற போது அந்த இல்லறம் நல்லறமாக சிறக்கும் என்றது இந்த முகநூலிலே சொல்லப்பட்டுள்ள ஒரு வித்தியாசம். வாழ்க்கையை நாங்கள் ரசித்து வாழ வேண்டும். நாங்கள் இப்போ நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன், இந்த நிமிடம் இந்த கணப்பொழுது திருப்பி எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அப்போ நாங்கள் செய்கின்ற காரியங்கள், எண்ணங்கள், எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒரு ரசனையோடு நாங்கள் செய்கின்ற போது அதை ரசிப்பதற்காக இந்த பிரபஞ்சம் தந்த இந்த கணப்பொழுதுகள், அந்த நொடி பொழுதுகளை மீண்டும் எங்களால் என்ன தவம் செய்தாலும் அது மீண்டும் எங்களுக்கு வரப்போவதில்லை. டைம் மிஷின் திருப்பி எங்களுக்கு வராது. சில பல படங்களில் அப்படி ரிவைண்ட் பண்ணி போட்டு திருப்பி அந்த நேரத்தில் போகலாம் என்று காண்பிக்கப்படுவதெல்லாம் சாத்தியமில்லை. சில பல எதிர்காலத்தில் சாத்தியப்படுகிறது தெரிகிறது, அநேகமாக சாத்தியப்படாதது. பிரபஞ்ச ஏற்பாட்டை மீறி விஞ்ஞானத்தால் எந்த கண்டுபிடிப்பையும் செய்யவும் முடியாது, அது சாத்தியப்படுத்தவும் முடியாது. எனவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏராளமான லட்சக்கணக்கான நொடிப்பொழுதுகளை கணப்பொழுதுகளை கடந்து கொண்டு போகிறோம். கடந்தவை கடந்தவை தான், அவை திரும்பி வரப்போவதில்லை. எனவே வாழ்க்கையை நாங்கள் ரசித்து வாழ வேண்டும். இந்த ரசித்து வாழ வேண்டும் வாழ்க்கை இயற்கை என்று வரும்போதெல்லாம் எனக்கு அந்த பாடல்தான் எனக்கு ஞாபகம் வரும். எத்தனையோ பாடல்கள் இருக்கிறது. சந்தர்ப்பம் கிடைத்தால் வாழ்க்கையை நாம் எப்படி இயற்கையோடு ரசித்து வாழலாம் என்று எழுதப்பட்டிருக்கின்ற பாடல்களையெல்லாம் தொகுத்து ஒரு நாளைக்கு டான் மியூசிக்கில் ஒரு நிகழ்ச்சி செய்யணும் போலெல்லாம் மனசுக்கு தோன்றும். அப்போ இந்த முள்ளு மலரும் படத்தில் வர பாட்டு தான் செந்தாளம் பூவில் வந்தாடும் சென்ற பாட்டு, இந்த பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த ஆண்டவன் என்று சொல்லி. இயற்கை எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, வாழ்க்கை எங்களுக்காக படைக்கிறது. வாழ்வதற்காகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வாழ்வதற்காக, நம்மை சார்ந்தவர்களை வாழ வைப்பதற்காக. எனவே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கர்மங்களையும் எண்ணுகின்ற எண்ணங்களையும் ரசனையோடு செய்யுங்கள், ரசித்து செய்யுங்கள். குழந்தைகளோடு, மிக முக்கியமாக குழந்தைகளோடு நீங்கள் கணப்பொழுதுகளை கழிக்கின்ற போது மிகுந்த ரசனைத்தன்மையை வெளிப்படுத்துங்கள். அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசியுங்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியம், அது ஒரு பெரிய இன்பம். பிள்ளைகளுடன் இருக்கின்ற போது எங்கள் மனதில் இருக்கின்ற எல்லா விதமான மன அழுத்தங்களும் நீங்கிவிடும். அது ஒரு பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வரம். நாங்கள் பிள்ளைகளோடு எங்கள் நேரங்களை கழிப்பதில்லை. எங்களுக்கு ஒரு லட்சியம், அவருக்காக இவருக்காக என்று சொல்லி நாங்கள் பல பெற்றோர்கள் பிள்ளைகளை பணியாளர்களிடம் ஒப்படைத்து விட்டு பொருளாதாரம் என்கின்ற ஒரு நோக்கத்தை காரணம் காட்டிக்கொண்டு, அல்லது எங்களுடைய லட்சியத்தை நாங்கள் வெல்ல வேண்டும் என்று ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு, அல்லது இந்த சமூகத்துக்கு மீட்டெடுக்க வேண்டும் ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு பிள்ளைகளை அவர்கள் அப்படியே விட்டுவிட்டு செல்கிறார்கள். அது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இன்றைக்கு சூழலிலே, இன்றைக்கு எங்கள் சமூகத்திலே பிள்ளைகள் மீது பல வன்புணர்வுகள், வன்கொடுமைகள் நிகழ்கின்றன. சொல்லனா துன்பங்களை குழந்தைகள் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய பொக்கிஷங்கள், அவர்களை பாதுகாக்க வேண்டும். அப்போ அவர்களோடு செலவிடக்கூடிய நேரம் கிடைக்கின்ற போது அதை கடவுள் பிரபஞ்சம் எங்களுக்கு தந்த வரமாக நினைத்து அவர்களோடு அனுபவித்து வாழ வேண்டும். பிள்ளைகளோடு ரசித்து வாழ வேண்டும். வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து பாருங்கள். அந்த வாழ்க்கையிலே வருகின்ற வேதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ரசிக்கக்கூடிய ஒரு மனப்பாங்குவம் உங்களுக்கு இயல்பாக வரும். அவற்றை ரசிக்கின்ற போது அவை எங்களோடு அதிக நேரம் நிற்கப் போவதிலே எங்களை விட்டு விலக்கிவிடும். ஒரு கஷ்டத்தை துன்பத்தை ஒருத்தன் ரசிக்கிறான், கஷ்டப்படுற ரசிக்கிறான்னு சொன்னால் கஷ்டம் அதுக்கப்புறம் நிற்காது. கஷ்டம் எங்கள்கிட்ட வாரது என்னதுக்குன்னா எங்களை போட்டு வதைக்கிறது, எங்களை போட்டு பாடப்படுத்துறதுக்கு தான் மற்றவர்கள் எங்களுக்கு துன்பத்தை தருகிறார்கள், வேதனையை தருகிறார்கள், ஏமாற்றம் தருகிறார்கள். அவ்வாறான வாழ்வியல் அனுபவங்கள் வருகின்ற போது அதையும் நாங்கள் ரசிக்க கற்றுக்கொண்டோமானால் அவ்வாறான அனுபவங்களை தருகின்றவர்கள் சிந்திப்பார்கள், இதை கொடுத்தாலும் ரசித்து வாழ்கிறானே என்று. அப்போ அவர்களுக்கு எங்களுக்கு கொடுமை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விடும். என்ன, நாங்கள் அவர்களையும் எதிரிகளையும் நாங்கள் ரசிக்க கற்றுக்கொண்டால் எங்களுக்கு எதிரிகளே இருக்கப் போவதில்லை. எனவே வாழ்க்கை என்பது ரசித்து வாழ வேண்டிய ஒன்று. தரப்படுகின்ற எந்த கருமங்களையும், செய்கின்ற எந்த கருமங்களையும், உண்ணுகின்ற உணவாக இருக்கட்டும், அருந்துகின்ற நீராகாரமாக இருக்கட்டும், நாம்
அணிகின்ற ஆடைகளாக இருக்கட்டும், அணிகலன்களாக இருக்கட்டும், பேசுகின்ற வார்த்தையாக இருக்கட்டும், நினைக்கின்ற எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஒரு ரசனையோடு செய்யுங்கள், உங்களுடைய வாழ்வு சிறக்கும். எனவே இந்த சர்வதேச மனித ஒருமைப்பாடு தினமானது மிக அவசியமான ஒரு விடயமாகவே இங்கே காணப்படுகிறது. எந்த ஒரு நல்ல விஷயங்கள், எந்த ஒரு சாதனைகள் நிகழ்த்தப்படுகின்ற போதும் மறுபாதையிலே அதை பற்றிய ஒரு சர்ச்சைகளை மட்டுமே பார்க்கின்ற ஒரு குரூரமான மன உணர்வோடு இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம். பிரான்ஸ், அர்ஜென்டினா உலகக்கோப்பை, அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். தெரியும், கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து பரவசத்தை உண்டு. ஒன்று வென்றால் ஒன்று தோற்கும், ஆனால் தோற்கின்ற போதும் ஒரு கௌரவமான தோல்வியோடும் நல்ல விளையாட்டு திறனையும் விளையாட்டு ரசிகர்களுக்கு நல்ல விளையாட்டு விருந்தையும் அனுபவமாக கொடுத்த பிரான்ஸ் அணியை குறைத்து மதிப்பிட முடியாது. இப்போ அந்த இடத்திலே பிரான்ஸ் நாட்டு மக்கள் அந்த தோல்வியை தாங்க முடியாமல் அங்கு வன்முறையில் ஈடுபடுவதெல்லாம் அவர்களுக்குள் மனித ஒருமைப்பாடு என்பது இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. வன்முறை என்கின்ற கலாச்சாரம் உலகத்தில் வளர்ந்து வருவது வேதனைக்குரிய ஒரு விஷயம். குடும்பங்களிலே வன்கொடுமை நடக்கிறது. தன்னுடைய நிலையை தானாகவே உணர்ந்து வாழ்கின்ற போதே நாங்கள் எங்கள் அறியாமல் குற்றங்கள் செய்கிறோம். போதை என்பது எங்களுக்குள் வந்துவிட்டால் நாங்கள் யார் என்பது எங்களுக்கே தெரிவதில்லை. எனக்கு முன்னால் இருப்பது நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தெரியாது, என்னுடன் வாழ வந்த இல்லாளென்றும் தெரியாது. மண்வடிப்பிடியால் தன்னுடைய மனைவியை அடித்துக் கொன்ற கணவன் போதை வசு அறந்திருந்தார் என்று விசாரணைகளின் போது தெரிகிறது. அப்போ எங்களுடைய மனதை ஒருமைப்படுத்தக்கூடிய விடயங்களிலிருந்து எங்களை விலக்கி வைப்பதற்கான புறக்காரணிகள் இன்றைக்கு அதிகரித்து விட்டது. அதனால் நாங்கள் மிக அவதானமாக வாழ வேண்டும். அவை எங்களை ஆளாத வகையிலே, அவை எங்களை அண்டாத வகையில் எங்களை பாதுகாத்து கொள்வது மிக அவசியமானது. என்றால் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சமும் இயற்கையும் தந்த மிகப்பெரிய வரம் உங்களுடைய குடும்பம். உங்களுடைய குடும்பத்தை விட பெரிதென்று சொல்லி முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லி வேறு எதுவுமே இல்லை உலகத்தில். அது யார், எங்களுடைய அர்ஜென்டினா மெஸ்ஸியை பார்த்தீர்கள், தன்னுடைய அந்த வெற்றியை தன் குடும்பத்தோடு தான் போய் கொண்டாடினார். ஒரு குடும்பத்தை நேசிக்கின்ற ஒருவனால்தான், குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒருவனால்தான் உலகத்தில் சாதிக்க முடியும் என்பதற்கு அண்மையில் நடந்து முடிந்த அந்த உலகக்கோப்பை உதைப்பந்தாட்ட வெற்றி கிண்ணத்தை வென்ற அர்ஜென்டினாவின் நட்சத்திர வீரர் மெஸ்ஸியினுடைய எண்ணமும் வாழ்க்கையும் ஒரு காரணமாகிறது. ரொனால்டோவை பாருங்கள், தனக்கு கிடைக்கின்ற அத்தனை பரிசு தொகைகளையும் உலகத்தில் கஷ்டப்படுகின்றவர்களுக்காக அவர் அப்படி வாரி வழங்குகிறார். தன் குடும்பத்துக்கான வருமானம் ஓரளவு போதும், அதை மீறி தனக்கு வருகின்ற அத்தனை பரிசு தொகைகளையும் பரிசுகளையும் வறியவர்களுக்காக, கஷ்டப்படுகின்றவர்களுக்காக, விசேட தேவைகளுடையவர்களுக்காக அவர் வாரி வழங்குகிறார். விளையாட்டு வீரர்களிடத்தில் மனிதாபிமானம் இருக்க வேண்டும். மனிதாபிமானம் உள்ள ஒரு துறையாக விளையாட்டுத்துறையும் பேணப்பட வேண்டும். அப்படி மனிதாபிமானம் என்ற ஒன்று பேணப்பட வேண்டுமானால் அங்கே மனிதர்களிடத்தில் ஒரு ஒருமைப்பாடு வேண்டும். அந்த ஒருமைப்பாடு சீர்குலைகின்ற போதுதான் இந்த வஞ்சம் தீர்த்துறது, பழிவாங்குகிறது என்ற மிலேச்சத்தனமான எண்ணங்கள் எங்கள் மனதை குடிகொள்கிறது. எனவே இந்த சர்வதேச ஒருமைப்பாட்டு தினத்திலே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் இந்த உலகம் முய்வதற்காக எங்களுக்குள் மாற்றங்களை மிக வேகமாக உண்டு பண்ணி இந்த மாற்றங்களை எங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல சிந்தனைகளை தந்த 2022 ஆண்டுக்கு நன்றி சொல்லி நாம் புது வருடத்தை எதிர்கொள்ள வேண்டும் ஊக்கத்தோடும் உத்வேகத்தோடும் என்பதை தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.